முன்னதாக மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறுவதாக இருந்தது. அம்மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 22 எம்எல்ஏக்கள் விலக்கிக் கொண்டதை அடுத்து சிக்கல் ஏற்பட்டது. ஜோதிராதித்ய சிந்தியா ஆதரவாளர்களான இவர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று பேரவையை கூட்ட வேண்டும் என்றும் மாலை 5 மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் தாம் பதவி விலகுவதாக இன்று பிற்பகல் போபாலில் கமல்நாத் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மத்திய பிரதேச அரசியலில் என்ன நடைபெறுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்று அவர் கூறினார். மக்களின் நலனுக்காக தாம் தொடர்ந்து செயலாற்ற இருப்பதாகவும் கமல்நாத் தெரிவித்தார். मैं वो नीलामी और सौदे की राजनीति में कभी पड़ा नहीं, मैंने साफ और स्पष्ट राजनीति कर दी. பின்னர் ஆளுநரிடமும் தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார்.